சாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போறது தாபா ஸ்டைல் எக் கிரேவி அதுக்கு நான் வந்து எக் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த எக்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்னு ஃபோர்க் வெச்சோ இல்ல கத்தி வெச்சோ நீங்க வந்து சின்னதா இந்த மாதிரி ஹோல்ஸோ இல்ல ஸ்லிட்டோ பண்ணி விடுங்க அப்பதான் வந்து நம்ம போடுற மசாலா எல்லாம் வந்துட்டு எக்குக்குள்ள நல்லா இறங்கும் இதே மாதிரி எல்லா எக்கையும் நம்ம வந்துட்டு ஃபோர்க் வெச்சு போக் பண்ணி விட்டுறலாங்க இப்போ நம்ம எல்லா எக்லயுமே வந்துட்டு ஹோல்ஸ் பண்ணி வெச்சிருக்கோம் இப்போ இதல நம்ம என்ன பண்றோம்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் கொஞ்சமா உப்பு இது மூணையும் இந்த எக்ல ஆட் பண்ணி மாரினேட் பண்ணிரலாங்க ஒரு 10 to 15 minutes இந்த எக் இப்படியே ஊறட்டுங்க அதுக்குள்ள நம்ம கிரேவிக்கு வேணும்ங்கற மசாலாலாம் ரெடி பண்ணிரலாம் இப்போ ஒரு பவுல்ல வந்துட்டு 75 grams தயிர் எடுத்துக்கலாங்க இந்த தயிர் கூட நம்ம வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது மூணையும் இந்த தயிரல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி வெச்சிரலாம் இத நல்லா பீட் பண்ணிடுங்க இப்போ இந்த தயிரல நம்ம எல்லா மசாலாவையும் நல்லா mix பண்ணி எடுத்துட்டோம்ங்க இதுவும் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஊறட்டும் இதுவும் அடுத்து நம்ம பேசிக் கிரேவிக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தடலாம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்துக்கேங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு 15 பல் பூண்டு இஞ்சி வந்து பூண்டை விட கொஞ்சம் ಜಾஸ்தியாவே எடுத்துக்கலாம் இந்த டிஷ்க்கு கொஞ்சம் இஞ்சியோட ஸ்மெல்லும் டேஸ்டும் தான் டாமினேட் பண்ணும் சோ இஞ்சி கொஞ்சம் ಜಾஸ்தியா எடுத்துக்கேன் இப்போ இத மூணையும் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது மூணையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் தக்காளியோட சைஸ் சின்னதா இருக்கனால நான் 4 தக்காளி எடுத்துக்கேங்க ஒருவேளை நீங்க பெருசா எடுக்கிற மாதிரி இருந்தா 2 தக்காளி போதும் அப்புறம் இன்னொன்னு நம்ம யூஸ் பண்ற தயிர் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு பிரப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பத்தி கடாயை வெச்சிட்டோம்ங்க கடாய் சூடானவுனே அதுல 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் சூடாயிச்சு இதுல வந்து நம்ம இப்போ மாரினேட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை எண்ணெயில போட்டா வெடிக்குங்க அதனால ஜாக்கிரதையா பண்ணுங்க க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க ஒரு 3 மினிட்ஸ் இந்த ஆயில்ல இது குக்க ஆகட்டும் இப்போ நம்ம எக் வந்து நல்லா எல்லா பக்கமும் டாஸ் பண்ணி விட்டு வறுபட்டுச்சுங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம எக் வந்து எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் வெளியில ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எக் வறுத்த அதே ஆயில்லங்க இப்போ வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்றோம் சிம்ல வெச்சுக்கோங்க ஸ்டவ் ஹைல வைக்கவேனா சீரகம் ஆட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சம் மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம இதல ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது எதுக்குன்னா இந்த எண்ணெயில இது நல்லா mix ஆகும்போது நல்ல கலர் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு அதுக்காக வேண்டி தான் ஆட் பண்றோம் இப்போ இத வந்து நல்லா எண்ணெயில கலந்து விட்டுடுங்க கறிய கூடாது சும்மா அப்படியே mix பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கோங்க அத வந்து இந்த எண்ணெயில ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலாவை இந்த ஆயில்ல நல்லா வதக்கி விட்டுடுங்க அதோட ரா ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் அதர்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் நம்ம இப்போ இதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்ச தக்காளிய மிக்சில போட்டு நான் பியூரி ஆக்கிருக்கேன் அதை இதுல ஆட் பண்ணிடலாம்
இப்போ இதல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்க்கு உப்பு போட்டுறோம் சோ இதுக்கு தேவையான அளவு உப்பு பாத்திட்டு போடுங்க இது நல்லா mix பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம வந்து தாபா ஸ்டைல் எக் கிரேவி பண்றோம்ங்கறனால கண்டிப்பா இதுக்கு ஃபுட் கலர் இஸ் a மஸ்ட் அதனால கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா அது வதங்கி வரணும் இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடி திறந்து பார்க்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க இந்த தயிர் இதல ஆட் பண்ணிரலாம் இந்த தயிர் தான் வந்துட்டு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கிறது ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க ஸ்டவ் சிம்ல வச்சு mix பண்ணி விடுங்க அப்புறம் ஹைல வெச்சுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி நல்லா blend ஆயி வந்துருச்சுங்க பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கிரேவிக்கு வேணும்ங்கற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் இந்த தக்காளி அடிச்சு வச்ச தண்ணி தான் ஆட் பண்றேன் உங்களுக்கு கிரேவி எவ்வளவு திக்கா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு அதோட உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இது வந்து இப்போ கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம எக் வந்து இதல போடுறோம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறோம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு கிரேவி இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து முட்டைய ஆட் பண்ணிரலாம் இந்த கிரேவில இருக்க எல்லா ஃப்ளேவரும் எல்லா டேஸ்டும் முட்டையில நல்லா இறங்கணும் அதுக்கு வந்து ஸ்டவ் சிம்ல வெச்சிட்டு और 5 मिनट्स क्लोज पानी வெச்சிரலாம் நம்ம இப்போ நம்ம எக் போட்டு 5 मिनट्स ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணிரலாம் நல்லா கொதிச்சு வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிரலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட டேஸ்டியான தாபா ஸ்டைல் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட யம்மியான டேஸ்டியான தாபா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ சாம்ஸ் கிச்சன்